வணக்கம். ஓபிஎஸோட அம்மா பழனியம்மாள் வந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கடந்த சில மாதங்களாக அவங்க உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகவே இருந்துகிட்டே இருந்தது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டு திரும்பவும் வந்து ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். நடுவில் வந்து இவருக்கு வந்து கட்சி பிரச்சனைகள், தீர்ப்பு, கட்சியில் வந்து அவருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆலோசனை பண்ணுறது, சட்ட ஆலோசனை பண்ணுறது, இப்படி தொடர்ந்து அவருக்கும் வந்து ஒரு மன உளைச்சலே இருந்துகிட்டே இருந்தார். சில அடிகள், பெரிய அடிகள்லாம் விழுந்துக்கிட்டே இருந்தது. கட்சி சரியாகும், சரி இங்கிட்ட அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்திலே அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சென்னையிலேருந்து தேனி போனவர் அம்மாவை பார்த்து அம்மாவோட காலை பிடிச்சிட்டு அவர் கதறி அழுத அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. உண்மையான அன்பும் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனதும் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, இனிமேல் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்தோன்னா அவங்க டீம் எல்லாமே சந்தோஷமாயிட்டாங்க. இப்போ எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பொதுக்குழு தான் செல்லும், அதில் இருக்க தீர்மானங்கள் எல்லாமே வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த தீர்மானத்துக்குள்ளே போகல, அந்த தீர்மானத்துக்குள்ள வந்து நீங்கள் சிவில் சூட்டில் போய் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. அது உண்மையாக தான் இருக்குது பார்க்கும்போதும் சரி. அப்போ தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து ஓபிஎஸையும் கட்சியை விட்டு நிப்பாட்டியிருக்காங்க. இந்த தீர்மானங்கள் எல்லாத்துக்கும் சிவில் சூட்டில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ நேற்று வந்து இப்போ சிவி சண்முகமே அந்த டீம் எல்லாமே தேர்தல் ஆணையத்தில் போய் எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு, எங்களை வந்து இடைக்கால பொதுச்செயலாளராக ஏற்றுக்கங்க எடப்பாடி பழனிசாமியை அப்படின்னு சொல்ல போகிறாங்க, சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க அந்த தீர்ப்போட நகலை கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பில் இருக்க நகல்கள் எல்லாத்தையுமே படித்து பார்க்கும்போது அதில் வந்து எங்கேயுமே வந்து அவங்க இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லவே இல்லை. எடப்பாடி சொன்ன எந்த விஷயத்துக்கும் அவங்க ஆமோதிக்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இவங்க வந்து பொதுக்குழு செல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து கேட்டதே இந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லியிருந்தார். ஒன்று வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போடாமல் பொதுக்குழு கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும், அந்த நோட்டீஸாக அனுப்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தான் வந்து நீதிபதிகள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. June 23 கூட்டப்பட்ட பொதுக்குழு வந்து கரெக்டாக கூப்பிட்டுருக்காங்க, 15 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது வந்து அவசர கால பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இது போல் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லலை. தலைமை கழக நிர்வாகிகள் தான் அந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. கூட்டுறதுக்கு அவங்களுக்கு அந்த பயிலாவில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர காலத்தில் கூட்டுறதுக்கு அந்த மாதிரி கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொதுக்குழு செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தீர்மானத்துக்குள்ளே அவங்க போக விரும்பலை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தீர்மானங்கள், அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எதுவுமே வந்து அவங்க எடுத்துக்கவே இல்லை. அது உட்கட்சி பிரச்சனை, நீங்கள் போய் அதை சிவில் சூட்டில் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்ன பிறகு எப்படி இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பாக வரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்க தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் உச்சநீதிமன்ற தீர்ப்போட நகலை கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் இதே கேள்வி தான் கேட்பாங்க. இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க, தீர்மானங்கள் வந்து சிவில் சூட்டில் இருக்குது, எப்படி வந்து இவர் இடைக்கால பொதுச்செயலாளராக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இவர் இடைக்கால பொதுச்செயலாளராக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து நிராகரிச்சிடும். அதே சமயத்தில் இவங்க வந்து இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பிறகு தான் பொதுச்செயலாளர் பதவியை இவங்களுக்கு வந்து தேர்தல் நடத்த முடிய கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு வந்து இது சாதகமான ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா சிவில் சூட்டில் வந்து இவங்க பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதை வந்து விரைவுபடுத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க தான் உருவாக்கணும், எடப்பாடி டீம் தான் உருவாக்கணும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையம் இப்படி சொல்லும்போது கூட அவங்க தேர்தல் ஆணையத்தில் வந்து இப்படி கேட்கலாம், எங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றமே இது மாதிரி சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. இப்போ இடையீட்டு மனுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் ஒன்று சொன்னது, இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதாங்கிறதே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு அந்த பொதுக்குழு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால் நாங்கள் வந்து அதை அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதை தாண்டி வந்து அவரை வந்து நாங்கள் இடைக்கால பொதுச்செயலாளரவை ஏற்றுக்கலை, இன்னும் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அதில் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அவர் இடைக்கால பொதுச்செயலாளராக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றம் அதையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு திரும்ப போகும்போது தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச்செயலாளரை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ்க்கு வந்து இந்த தீர்ப்பு ஒரு சாதகமான தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு வெளிப்படையாக பார்த்தா அவருக்கு வெற்றி மாதிரி தெரியும், ஆனால் அது வெற்றி கிடையாது. அவங்க வேணால் கொண்டாடிக்கலாமே தவிர அவங்க வந்து பெரிய அளவில் பெருசாக இதில் வந்து ஒன்றும் சாதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி டீம் வந்து இன்னமும் ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க. இது ஏன் இந்த தீர்ப்பு வந்துச்சு, இடையீட்டு தீர்ப்போட அவகாசம் வந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்போது நடுவில் இந்த தீர்ப்பு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வர்றது காரணம் அங்கே வந்து திமுக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு டஃப்பில் தான் போயிட்டுருக்கே தவிர அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அங்கே போட்டி போடுதா அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. இதனால் பாஜக பின்னணியிலேருந்து ஏதோ ஒரு பண்ணி இந்த தீர்ப்பை உடனே வர வச்சுருக்கிறாங்க. இதனால் வந்து என்ன இப்போ அதிமுக அங்கே இருக்குது அங்கே போட்டி போடுது அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசில் வரணும், அதை தாண்டி அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை உடனே கொடுத்துருக்குறாங்க. இது கூட வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா இது வந்து ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வரவே கூடாது. இந்த இது வந்து நீதிபதிகளும் இந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஒரு இடத்துல தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது இது சம்மந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு, இந்த தீர்ப்பை சொல்கிறதுனால எவ்வளோ பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத உணராமல் அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நிறைய சமூக அரசியல் ஆளுநர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இது வந்து நடைமுறையில் இருக்கும்போது இந்த மாதிரி தீர்ப்பு வர்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பின்னணியில் யாரோ செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்னும் இடைக்கால பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தொடர்ந்து அவருக்கு வந்து இன்னும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சிவில் சூட்டில் தான் அவர் போய் இதெல்லாம் பேசி முடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே கால அவகாசம்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுடைய எல்லா விஷயங்களையும் இவங்க கொண்டு போய் கொடுக்குற சப்மிட் பண்ணுற எல்லா விஷயங்களையும் வந்து நிராகரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கும் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்த மாதிரியே ரெண்டு பேருமே வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடிக்கு ஆதரவாக வந்து மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி என்ன செய்ய போகிறாரு மத்திய அரசுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. மத்திய அரசு சொல்கிறத வந்து கேட்டால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி சின்னத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, சசிகலாவும் ஓபிஎஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ் அவ்வளோ சுலபத்தில் கைவிட மாட்டாங்க. அப்படி கைவிட்டால் வந்து தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் மத்திய மாவட்டங்களையும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பாஜகவுக்கு கொடுக்கும். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு அவர் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் பாஜக வந்து அதிமுக கட்சியை வந்து அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுலேயும் தொண்டர்களோட பயம் இருக்குது. இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அனுதாபம் இருக்குது. ஒருத்தர் வந்து வெற்றி பெறணும், ஒரு கட்சி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனுதாபம் யார் மேலே இருக்கோ அவங்களுக்காக இருக்குது. இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு ரொம்ப ரொம்ப அனுதாபம் இருக்குது. தொண்டர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 1.5 கோடி தொண்டர்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுதாபம் இருக்குது. இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்தவர், ஜெயலலிதாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஜெயலலிதா திரும்ப வரும்போது கட்சியும் ஆட்சியும் பொறுப்பையும் அப்படியே ஒப்படைச்ச ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷன் வந்து எந்த விஷயத்துலேயும் அதிர்ந்து பேச மாட்டார், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து உடனே இவங்க நினச்ச உடனே கட்சியிலேருந்து தூக்கி விட்டறிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சசிகலாவுக்கும் சரி டிடிவி தினகனுக்கும் இல்லாத இந்த அனுதாபம் ஓபிஎஸ்க்கு இருக்குது, அது மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த அனுதாபத்தை வந்து எடப்பாடி டீம் வந்து உருவாக்கி விட்டுருச்சு. அதே போல் வந்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கேவலமாக இந்த ஜெயக்குமார், முனுசாமி, சி வி சண்முகம் இவங்கள போன்ற ஆட்கள் பேசுகிறாங்க இல்லையா, அந்த பேச்சுகள் எல்லாமே மக்கள் மனசில் இன்னும் 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 ஆழமாக பதிஞ்சு ரொம்ப அனுதாபங்களை வந்து ஓபிஎஸ் மேலே உருவாக்கிருச்சு. இதை தான் வந்து ஈரோட்டில் ஒரு பாட்டி வந்து பேசும்போது கூட ஓபிஎஸ் அவ்வளோ சுலபத்தில் தூக்கி விட்டுருவீங்களா, கட்சி நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கூட வெளியே வந்திருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ்க்கு அனுதாப அலைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இந்த அனுதாப அலைகளை
பயன்படுத்திக்கணும். அவர் உடனே பிரச்சாரத்துக்கு போயிருக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஈரோட்டில் இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அவருடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவர் அங்கே தான் இருந்தாகணும். இனிமேல் காரியம் முடிகிற வரைக்கும் அவர் வெளியே வர முடியாது. இருந்தாலும் தன் கட்சி தொண்டர்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அவர் ஃபோன்லேயாவது பேசி சந்திச்சுட்டு திரும்பவும் வந்து அவர் பயணங்களை தொடர்ந்தணும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவர் இவங்க இந்த மாதிரி சதியாக இருக்கும்போல்ட்டு அதிமுக கட்சியை பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஓபிஎஸ் இறங்கி செயல்பட போகிறார் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.